Guys, welcome to the channel. In our channel, we have easy evening snacks. That is super good in the kitchen. That is why we have some cooking tips. Video fill up. If you know how to do this, come to video. If you know how to do this in the kitchen, super good. I have 50 grams of ballari. I have 20 grams of thakkali. That is good. That is why we have a little bit. This is 100-105 grams. வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, சோம்பு, கருவேப்பிலையில், அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த பல்லாரியை ஆட் பண்ணிக்கோங்க. பல்லாரி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு உப்பு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தக்காளிக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வத்தத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள். இது எல்லாமே அரை அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி, தக்காளியும் வெங்காயம், அதனால் அரை அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் மட்டும் ஒரு சிட்டிக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம்னா அதையும் பிட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. பசஞ்சுட்டு இது எல்லாமே சின்ன சின்ன பாலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருட்டிக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு 6-7 பால் கிட்ட வந்துருந்தது. பாருங்கள், இத்தனை பால்ஸ் எனக்கு வந்திருக்கு. இப்போவும் வந்து நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து யூஸ்வலாக ப்ரெட் வாங்கணும்ல, அதே மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட்டில் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பால்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக வரும். இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் அந்த அது எல்லாத்தையுமே தூரத்துக்கு போட்டுறாதீங்க. நான் வந்து எப்போயுமே ப்ரெட் க்ரம்ஸ் வந்து வெளியில் வாங்க மாட்டேன், வீட்டிலையே நான் தயாரிச்சுப்பேன். அதுக்கு வந்து 10 ரூபாய்க்கு ரஸ்க் இருக்கும்ல, அந்த ரஸ்க்கை வாங்கிக்கோங்க. அந்த ரஸ்க்கை பிச்சுட்டு அந்த ரஸ்க்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தூக்கி போடுவோம் தெரியுமா, ப்ரெட்டோட கார்னர்ஸ், அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது சூப்பரான ஒரு ப்ரெட் க்ரம்ஸ் ஆகிடும். அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ரஸ்க்கை நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வேஸ்ட்டான அந்த ப்ரெட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிடறேன். அரைச்சதுக்கப்புறம் இப்படி குறகுறன்னு வரும். அதை வந்து அடுப்பில் போட்டு லைட்டாக வறுத்துட்டிங்க அப்படின்னா, சூடு பரவாயில்ல, லைட்டாக வறுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ப்ரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன், ரஸ்கியும் ப்ரெட்டையும். இப்போ பாருங்கள், ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரஸ்கில் வந்து சம் ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ரஸ்க் எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ஆட் பண்ணி ப்ரெட்டை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் உள்ளக்க அந்த மசாலா ஒரு பவுலை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் இந்த மசாலாவை உள்ளக்க வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது சிம்பிளாக வீட்டில் நம்ம இருக்கிற பொருளை வச்சே செஞ்சலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கணும் அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் கறி ஆட் பண்ணிக்கலாம், முட்டை ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸு, கேரட் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த இதுவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்படியே நீங்கள் கூட பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணலாம். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டிப் பண்ணுறதுக்காக முட்டை வேணும். அதுக்காக நான் ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி நான் ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையில் உப்பு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ப்ரெட் க்ரம்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதனால் இதில் வந்து நம்மளுக்கு உப்பு ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த 2 முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆம்லேட் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டை எப்பவுமே நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து டிப் பண்ணி அந்த ப்ரெட்டை பால்ஸை வந்து இதில் டிப் பண்ணிக்கிடணும். இப்போ அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இதில் டிப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸை வந்து நல்லா இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையுமே பரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம வந்து பொறிச்சிடக்கூடாது. ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, அதை சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour கிட்ட ஃப்ரீஸ் ஆகட்டும். எதுக்காகன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே அது மேலே செட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் பொறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப உதிராது. இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ப்ரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா கரிஞ்சிரும், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இதே மாதிரினா இது நல்லா செட் ஆயிரும் ஃப்ரீஸில் வச்சிட்டோம் அப்படின்னா. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிடலாம். பொறிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ இதுக்குள்ளே ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு பாலாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஃப்ளேமை வந்து ஹையாக வச்சிடாதீங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சிரும். உள்ளக்க இருக்கிற பொருள் வந்து குக் ஆனது தான், அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும்.
அதனால் இது குக் ஆகணுங்கிற அவசியமும் இல்லை நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கறியாது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய பால்ஸ் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப உதிரலை. இதே இதை நான் வெறுமனே போட்டிருந்தேன், ஃப்ரீஸில் வைக்காமல் போட்டிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய உதிர்ந்துருக்கும். ஃப்ரீஸில் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க சும்மா கூட பொறிச்சு எடுத்தலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜ் இருந்தால் நீங்கள் ஃப்ரீஸரில் வைங்க. இப்போ நம்மளுடைய பால்ஸ் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி எல்லா பால்ஸுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். உண்மைக்குமே சூப்பராக இருந்தது. அந்த கிறிஸ்பியாக உள்ளக்க இருக்கிற மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க மனசில் இடம் பிடிச்சிருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், வயலு சுவை நட்டியமாடும். அப்படியே நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.